இந்த கோயம்புத்தூர் சரௌண்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கையிலே மிக மிக லோ பட்ஜெட்டில் ஒரு சைட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த லைனில் இன்னுமே போக்குவரத்தாக இருக்கும் போது 2 மந்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 60 சைட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. அந்த சென்டர் லேண்டே நம்ம ஃப்ரீயாக தந்துடுறோம். 60,000 ஒர்த்தான ஃபர்னிச்சர் காம்போ செட் அந்த இது வந்து 3rd price வரும். சிட்டிக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஆஃபர், இந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ், ஒரு லேண்ட் வாங்கிட்டாங்க, இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க, இப்போ இதை முழுசாக முடிச்சு கிளைண்ட் கையில் எப்படி. ஃபேமிலி ஆளுங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. வாட்டர் சப்ளைன்றது 24 hours கிடைக்கும். ஆஃப் பேமெண்ட் பண்ணாலே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஎஸ் அல்டிமேட். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் சைட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். முக்கியமாக ஃபேமிலி ஆளுங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பக்கத்தில் பிரதர் இருக்காரு. பிரதர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி? ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள், அடுத்து நம்ம என்ன சைட்டு என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோங்கிறதையும் சொல்லுங்கள். ஓகே. ஸோ ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ என் பேர் அரவிந்த். நான் வந்து ஸ்மார்ட் சிட்டி ப்ரொமோட்டர்ஸில் வந்து மீடியமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம ஸ்மார்ட் சிட்டி ப்ரொமோட்டர்ஸ் வந்து இந்த கோயம்புத்தூர் சரௌண்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கையிலே மிக மிக லோ பட்ஜெட்டில் ஒரு சைட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். சூப்பர். ஸோ அதோட புக்கிங்ஸும் போயிட்டு தான் இருக்கு. ஸோ அதோட பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பசுமை நகர். ஓகே. ஸோ இந்த பசுமை நகர் வந்து பார்த்தீங்கன்னா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, கரெக்டாக நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வரும். அதாவது கிணத்துக்கடவு ஜங்ஷனுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அங்கிருந்து கரெக்டாக 10 கிலோமீட்டர். வடசத்தூர் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கனாலே, இப்போ பசுமை நகரை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் நம்ம அந்த அளவுக்கு இங்கே வந்து ரொம்ப டெவலப் ஆகிட்டோம். ஓகே. அண்ட் அதே மாதிரி நம்ம ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்னுமே மேலும் மேலும் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ அதில் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பசுமை நகர் என்ன இருக்கு, அது எப்படி இருக்கு, என்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ் எல்லாம் இதில் வந்து இருக்குன்றத நம்ம பார்த்துடலாம். சைட்டுக்குள்ள போய் பார்த்துலாம். இப்போ சைட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் நியர்பைல ரோடு ஆக்சஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இறங்கி கொஞ்ச தூரம் நடந்தாலே ரோடு வந்துடுது. ஸோ அந்த அக்சஸ்பிலிட்டி, ஸோ இது என்னன்றதை நான் சொல்லிடுறேன். இந்த ரோடு இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த ரோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பைபாஸை வந்து கனெக்ட் பண்ணுற இன்டர்லிங்கான பேரலல் ரோடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது பல்லடம் டு பொள்ளாச்சியோட பைபாஸையும் கோயம்புத்தூர் பொள்ளாச்சியோட பைபாஸையும் இன்டர்லிங்க் பண்ணுற ரோடு தான் இது. ஸோ இதை வந்து இன்னுமே எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த லைனில் இன்னுமே போக்குவரத்தாக இருக்கும் போது இதிலிருந்து கரெக்டாக 100 மீட்டர் தான் நம்மளோட சைட் அமைஞ்சது. அப்போது நம்மளோட சைட்டில் இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணோன்னா இப்போ ஃபியூச்சரில் ஒரு 3-4 மடங்கு அசால்ட்டாக போயிடும். டெஃபினட்டாக. இது இன்னொரு உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, எனக்கு ரோட்டு மேலேயே வேணும், எனக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஒரு வைப் வேணும், எனக்கு வந்து சுற்றி ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா ரோட்டில் இருக்கணும், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்மாஸ்பியர் வேணும்னு கேட்பாங்க. அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருக்கணும். ஸோ இப்போ இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரியான ப்ராஜெக்ட் தான் நம்மளது. ஸோ கரெக்டாக இந்த பைபாஸோட இன்டர்லிங் பேரலல் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 100 மீட்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சைட் இருக்கு. எவ்வளோ இப்போ புக்கிங்ஸ் ஆகிருக்கு? ஓகே. ஸோ அது சொன்னால் ஷாக் ஆகிடுவீங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை நாங்கள் லான்ச் பண்ணி ஒரு 2 மந்த் தான் ஆச்சு. ஓகே. ஸோ இந்த 2 மந்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 60 சைட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அதில் நியர்லி 45 வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனே முடிஞ்சு. பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க வெயிட் பண்ணாதீங்க, யோசிக்காதீங்க, டக்குன்னு புக்கிங்ஸ் போட்டுவாங்க. ஏன்னா ஒரு கம்மியான பட்ஜெட்ல இந்த பட்ஜெட்டுக்குள்ள கோயம்புத்தூர்ல ஒரு லேண்ட் எடுக்கிறதுங்கிறது இன்னைக்கு பாசிபிள் கிடையாது. இது நம்ம இந்த முதலீடு பண்ணி வச்சுட்டா பிற்காலத்துல நம்மளுக்கு இல்லைனாலும் நம்மளோட குழந்தைங்க அந்த மாதிரி யூஸ் ஆகுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இப்போ எல்லாத்தையுமே டீடைல்டா சொல்லிட்டீங்க, நம்மளோட சைட்டை பார்த்துடலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. வாங்க போவாங்க. நம்மளோட சைட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப ஃபேமிலி ஆளுங்க வந்து வாங்குறாங்கன்னா ஆஃபர்ஸ் மாதிரி பண்ணி தரும் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அது உண்மையா? டெஃபினட்டா. ஸோ இது நான் வந்து இதை ப்ரௌடாகவே நான் சொல்லலாம். ஏன்னா இப்போ கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஆஃபர், இந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ் கொடுத்துமே கொடுக்குறாங்க அப்படின்னா அது டெஃபினட்டாக நான் தான். இதை வந்து கண்டிப்பாக இவரோட சேனலை வந்து நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நான் எண்டில் கூட நான் ரிவீல் பண்ணுறேன். இது ஒரு கொஞ்சம் சர்ப்ரைஸாகவே இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே, நம்மளுக்கு பக்கத்தில் என்னென்ன அமெனிட்டிஸ் ஓகே. ஸோ இது என்ன மாதிரி ரோடுன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு நான் ஆல்ரெடி. ஸோ இங்கே பக்கத்தில் என்ன மாதிரியான அமெனிட்டிஸ் இருக்குன்னா, இங்கே வந்து பெரிய கலந்தைன்ற ஊர் பக்கத்தில் தான் நம்ம வந்து இங்கே நம்மளோட இடத்துல லொகேட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பஸ் வசதியிலிருந்து அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த லைனில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா காலேஜஸ், ஸோ இன்ஜினியரிங் காலேஜஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே 10 to 15 minutes ட்ராவலிங் தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன, இங்கிருந்து எனக்கு ஒரு 1/2 hour ஆகுமோ இல்லை 1 hour ஆகுமோ, இது சிட்டிக்கும் எனக்கு கொஞ்சம் நினைப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா இதை சுற்றி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நியர்பைலேயே தான் இருக்கு. உங்களுக்கு ஒரு கிராசரி ஷாப்பாக இருக்கட்டும், உங்களுக்கு ஏதாவது இந்த ஸ்கூல்ஸ் இருக்கட்டும், காலேஜ் பிளேஸாக இருக்கட்டும், ஒர்க் பிளேஸ் இருக்கட்டும், பிகாஸ் இதை சுற்றி உங்களுக்கு நிறைய ஃபேக்ட்ரிஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய இண்டஸ்ட்ரியல்ஸ் வந்து இங்கே இருக்கு. ஓகே. ஸோ இப்போ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்குள்ள இருந்து வெளியே பண்ணுறாங்க. அதாவது வெளியே இனிமேல் ப்ராஜெக்ட்ஸ்
ஸ்கீம்ஸை வந்து கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கிற இடம் தான் இந்த கிணத்து கடவு ஏரியா. ஓகே ஓகே, டோட்டலாக ஓவரால் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இது? ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 ஏக்கரில் நம்ம இந்த சைட் போட்டிருக்கோம். ஸோ நியர்லி 126 சைட்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த 126 சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 சென்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே ஓகே, நம்ம வந்து என்ன கிரியேட் பண்ணி கொடுக்குறோன்னா ஒரு லோ பட்ஜெட் அப்படின்ற ஒரு சைட் வந்து இங்கே இருக்கிற எல்லாருக்குமே போய் சேரணும். அதே மாதிரி இந்த லேண்டு வாங்குறது வீடு கட்டுறதுன்றது சில பேர்த்தோட கனவு, எக்கச்சக்கமான பேர்த்தோட கனவு. எத்தனையோ பேர் நினைக்கிறாங்க நமக்கு ஒரு லேண்டு வாங்கணும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருக்குமே போய் சேரணுன்றதுக்காக தான் இங்கே 1.5 சென்ட்லேருந்தே நம்ம போட்டிருக்கோம். ஸோ 1.5 சென்ட்லேருந்து 4 சென்ட் வரைக்குமே அவைலபிள் இருக்கு. இது நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாகவும் பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. அண்டு இதில் வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 8 வீட்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ரெண்டு வீட்டுக்கு ஆல்ரெடி பூமி பூஜை போட்டாச்சு. ஓகே ஓகே, அதையும் நான் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஓகே, ஸோ இங்கே உள்ள உடனடியாக நீங்கள் அகாமடேட் ஆகிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ இண்டிவிஜுவல் பைப் கனெக்ஷன்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டியோட கனெக்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு ரோடு ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரீட் லைட்டாக இருக்கட்டும், எல்லா ஃபெசிலிட்டிஸும் உள்ளே ஆல்ரெடி வந்துருச்சு. இடம் வாங்குறவங்களுக்கு வீடுமே மொத்தமாக எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷனாக முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னாக்க பண்ணுவீங்களா? டெஃபினட்டாக டெஃபினட்டாக, அதை பற்றி கொஞ்சம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நிறைய என்கொயரிஸ் வருவாங்க. எப்படி வர்றாங்க அப்படின்னா, லைக் வீடு வந்து கட்டி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, நாங்கள் இந்த மாதிரி இந்த எங்கள் ப்ராஜெக்ட்ஸை லான்ச் பண்ணும் போதே நாங்கள் பிளான் பண்ணது என்னன்னா, ஸ்மார்ட் சிட்டி ப்ரொமோட்டர் அந்த விஷயம் பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலாக என்ன மாதிரியான விஷயம் பண்ணுறோம்னா, இப்போ லேண்டும் கொடுக்குறோம் ப்ளஸ் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கேட்டிங்கனாலும் நம்ம அது பண்ணி தரோம். இதுக்கு ரீசன் என்னன்னா, இப்போ நான் ஒரு வீடு கட்டி வைக்கிறேன் அப்படின்னா நான் போட்டிருக்கிறதா பிளானாக இருக்கும், நான் வச்சிருக்கிறதா எங்கே பாத்ரூம் வரணும், எங்கே வந்து பூஜை ரூம் வரணும், இந்த பூஜை ரூம் எனக்கு என்ன சைஸில் வேணும் அப்படின்றத நான் காம்பாக்டாக பண்ணிடுவேன் இல்லைங்களா. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து நிறைய வந்து அதில் மாடுலர் பண்ணணும்னு நினைப்பாங்க, கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்றதுனால தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் வந்து அவங்க கேட்டால் பண்ணித்தரோம், நம்மளும் பிளான்ஸ் வச்சுருக்கோம். அது போக இல்லை எனக்கு இந்த பிளானில் ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு அவங்க கேட்டாலும் அவங்க ஆல்ட்ரேட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாலும் ஆல்ட்ரேட் பண்ணி பண்ணி கொடுக்கலாம். டெஃபினட்டாக, இப்போ ஒரு லேண்ட் வாங்கிட்டாங்க, இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க, இப்போ இதை முழுசாக முடிச்சு கிளைண்ட் கையில் எப்படி சாவி கொடுக்கும்? ஒரு பிளான் அப்ரூவல் நம்ம வாங்கினதுலேருந்து கரெக்டாக 3 மந்த்ஸ் 90 டேஸில் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கே பண்ணிடலாம். 1.5 சென்ட்ங்கிறது எவ்வளோ வருது, 4 சென்ட்ங்கிறது என்ன ரேட்? ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த ரேட்டை ரிவீல் பண்ணுறேன். ஸோ 1 சென்ட்டோட ரேட்டே நம்ம வெறும் 2,10,000 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர் பிரதர், ஓகேங்களா. வெறும் 2,10,000 ரூபாய்க்கு தான் இந்த சைட்டில் 1 சென்ட்டோட ரேட்டே கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்போ ஒரு 1.5 சென்ட் வாங்குறப்போ உங்களுக்கு ஒரு 3,30,000 ரூபா அவ்வளோதான் வருது. 1.5 சென்ட்ல இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு 1.5 சென்ட் சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர காம்பாக்டா நல்ல பிரீமியமாவே கட்டுறாங்க. டூப்ளெக்ஸ் வில்லாவா இருக்கட்டும், இதெல்லாம் பயங்கரமாவே பண்றாங்க. ஆனா இந்த பட்ஜெட்ன்றப்போ நீங்க கண்டிப்பா இன்னும் ஒரு ஸ்பேஷியஸா போலாம், ஒரு 3 சென்ட்டோ இல்ல 4 சென்ட்டோ வாங்குறது அது அவங்க அவங்களோட இது. இப்பவே நம்ம வாங்கி வீட்டை கட்டி வச்சுட்டாங்கன்னா பிற்காலத்துல அது பல மடங்கு போகுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நிலத்துல போட்ட காசு இன்னைக்குமே நமக்கு அப்ரிசியேஷன் தான். வாட்டர் பத்தி சொல்லுங்க, முக்கியமா தண்ணியோட ஸ்பெஷல் பண்ணா. தண்ணி வந்து நான் உங்களுக்கு சொல்லியே தீரணும், ஏன்னா இதை சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லா வந்து கோகனட் ஃபார்மிங்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகேங்களா. சோ அது மட்டும் இல்லாம இந்த சைடுலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிட்டர்காடு, இந்த புடலங்கா, சுரக்கா இந்த மாதிரியான கல்டிவேஷன்ஸ் பண்றாங்க. ஓகே, சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் வெஜிடபிள்ஸ். சோ இந்த வாட்டர் வெஜிடபிள்ஸ் வேணும் அப்படின்னா டெஃபினட்டா வாட்டர் ஃப்ளோன்றது இருந்தா மட்டும்தான் அது வரும். ஆமா, சோ எங்களோட சைட்ல நாங்க போர் போடுறப்போ நாங்க எதிர்பார்த்தது என்னன்னா நியர்லி ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 300 மீட்டர்ஸ் போயிடும் அப்படின்னு நாங்க நினைச்சோம். ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க, வெறும் 160 அடியில் தண்ணி எங்களுக்கு. சூப்பர், வெறும் 160 அடியில் தண்ணி வந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இங்கே சென்ட்ரலைஸ்ட் போர் போட்டிருக்கோம், அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1,300 அடிக்கு அந்த சென்ட்ரலைஸ்ட் போர் போட்டிருக்கோம். அதாவது இங்கே இருக்கிற 126 ஃப்ளாட்டுக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளைன்றது 24 ஹவர்ஸ் கிடைக்குது. சூப்பர் சூப்பர் பிரதர், இப்போ நம்மளோட சைட் எடுக்கணும்னா ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் என்ன இருக்கோ உண்மை என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. ஓப்பனாக நான் சொல்லிடுறேன். அதனால தான் இப்போ இந்த சைட் வாங்குறவங்க இஎம்ஐ இந்த மாதிரி ஆப்ஷன் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க, அதை பற்றி கொஞ்சம். கண்டிப்பாக, ஸோ இதில் வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் நான் 210ன்ற ப்ரைஸ் நான் ரிவீல் பண்ணேன் இல்லைங்களா, நான் 210ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனடியாக இது வந்து நாளைக்கே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் போகணுன்னாலுமே போய்க்கலாம். ஸோ 210ன்றது உடனடியாக நான் பண்ணுறேன், ஸோ ரெடி காசு வச்சு நான் பண்ணிக்கிறேன், ஒரு 1.5 சென்ட் 3,30,000 ரூபாய்க்கு நான் பண்ணுறேன் அப்படின்றது பிரச்சனை இல்லை. ஸோ இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆதி பேமெண்ட் என் கையில் இருக்குது, நான் இப்போதைக்கு வாங்கிக்கிறேன், எனக்கு ஒரு 6 மந்த் இல்லை 1 இயர்க்குள்ளே டைம் கொடுங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸும் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோ காஸ்ட் இஎம்ஐன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்ளம் இந்த விஷயம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். இஎம்ஐயில் போகிறப்ப 2,50,000 வந்து ரேட்டு வருது. சரிங்களா, இந்த 2,50,000 பாதி அமௌண்ட்டை கட்டிட்டு நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணிடுறோம்.
சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் எதுவும் தர மாட்டாங்க, ஜஸ்ட் நீங்க வந்து மாசம் மாசம் கட்டிட்டே இருக்கணும், இந்த மாதிரி நடக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா ஆஃப் பேமெண்ட் பண்ணாலே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்டோட ஜெராக்ஸே நாங்க உங்களுக்கு தந்துடுறோம், ஒரிஜினல் மட்டும் நாங்க வச்சிருப்போம். சோ அந்த 11 மந்த்துக்குள்ள நீங்க மாசம் இவ்வளவுதான் கட்டணும்ன்ற லிமிட் கிடையாது உங்களுக்கு. நீங்க எவ்வளவு வேணா கட்டலாம், நீங்க அதை 3 மந்த்லயும் கட்டலாம், இல்ல அதை 5 மந்த்து கட்டலாம். மாசம் மாசம் நீங்க ஒரு அமௌண்ட் இல்ல எனக்கு நடுப்புற முடிக்கணும்னாலும் உடனே முடிச்சு விட்டுறலாம், முடிச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா எங்க கிட்ட நிறைய பேர் வரவங்க யாருன்னா மிடில் கிளாஸ் கஸ்டமர்ஸ். நான் அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும்ன்றதுக்காக தான் இந்த விஷயமே எடுத்துட்டு வந்திருக்கோம். ஏன்னா அவங்க நிறைய பேர் சொல்றது என்னன்னா, சார் எனக்கிட்ட இப்போ இவ்வளவு காசு இருக்கு, எனக்கு இன்னொரு 6 மாசம் கொடுத்தீங்கன்னா, எனக்கு இன்னொரு 4 மாசம் கொடுத்தீங்கன்னா நான் எனக்கு ஒரு பணம் வர வேண்டியது இருக்கு, நான் அதை கட்டி நான் வந்து இது பண்ணிடுவேன், அது வரைக்கும் பிளாட்ஸ் வந்து இருக்குமா சார் அப்படின்லாம் கேட்பாங்க. சில இடத்துல அந்த ஃபெசிலிட்டிஸே பண்ணி தரதுல. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா பாதி அமௌண்ட்டை பே பண்ணி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனே முடிச்சிருங்க. முடிச்சுட்டு நீங்க எப்ப வேணுங்கனாலும், நீங்க அதுக்கப்புறம் 1 மாசத்துல நீங்க க்ளோஸ் பண்றீங்கனாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே பிரதர், வந்து இப்போ டீட்டெயிலாக எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, இஎம்ஐ பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் சைட்டை இப்போ வாங்கணும் இல்லை என்கொயரி பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களை எப்படி கண்டக்ட் பண்ணுறது? கண்டிப்பாக. ஸோ ஸ்மார்ட் சிட்டி ப்ரொமோட்டர்ஸ் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, காந்திபுரம் 100 ஃபீட் ரோடு, கமலா ஸ்டோர்ஸ்ன்றது ரொம்ப ஃபெமிலியரான லேண்ட்மார்க், கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு அடுத்தது. ஸோ அதுக்கு ஒட்டின கட்டில் தான் நம்மளோட ஆஃபீஸ் இருக்கு. ஓகேங்களா, நீங்கள் ஆஃபீஸுக்கு வரதுன்னா டைரெக்டாக ஆஃபீஸ் விசிட்டே வாங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. இதோட டீட்டெயில்ஸ் தெளிவாவே சொல்றேன். அதே மாதிரி பேங்க்ல லோன் கேக்குறாங்க அப்படின்னாலும் நான் உங்களுக்கு அதே பத்தியும் சொல்லிடுறேன். சோ இப்ப பேங்க் லோனிங் வந்து கேக்குறாங்க இல்லீங்களா, அவங்களுக்கும் நம்ம வந்து பேங்க் லோன் பண்ணி தரலாம். நியர்லி ஒரு 70-75% பேஸ்ட் ஆன் தயர் ப்ரொஃபைல். இப்ப அவங்க டெய்லி வேஜஸா இருக்கலாம், இல்ல ஒரு ஓன் பிசினஸ் பண்றாங்க, ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் பண்றாங்க, இல்ல ஒரு நல்ல ஒரு இது பண்றாங்க, எல்லா ப்ரொஃபைலையுமே நம்ம பாக்குறோம். எல்லா ப்ரொஃபைலையுமே கன்சிடர் பண்ணி எந்த பேங்க்ல எந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் கம்மியா பண்ணி தருவாங்களோ சோ அவங்கள நம்ம அப்ரோச் பண்றோம். நியர்லி ஒரு 20 பேங்க்ஸோட நம்ம டை அப்ஸ்ல இருக்கோம் பிரதர். சூப்பர் சூப்பர். ஒரு பிரைவேட் பேங்க்ல இருந்து சென்ட்ரலைஸ்ட் பேங்க் வரைக்கும் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்த இடத்த வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான், சர்வே பண்ணி தான் இந்த இடத்துக்கு 70%லேருந்து 75% வரைக்கும் என்னால் லோன் ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்றத அவங்க எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் லோனுக்கு கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த ஆஃபர்ஸை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ உடனடியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து ஃப்ரீ பண்ணி தரோம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல், ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குன்னு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லக்கி ட்ரா, குழுக்கள் முறையில் நம்ம வந்து ப்ரைஸஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 6 ப்ரைஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 1.5 சென்ட் லேண்டே நம்ம ஃப்ரீயாக தந்துடுறோம் சரிங்களா. ஸோ இதே செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டி பெப்பு ஒன்று கொடுத்துட்றோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3வது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 ஒர்த்தான அதாவது ஃபர்னிச்சர் காம்போ செட், இந்த கல்யாணத்துக்கு வாங்குவாங்க இல்லைங்களா. ஸோ கட்டில், பீரோ, இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸோ அண்ட் டைனிங் டேபிள் இதெல்லாம் சேர்ந்த மாதிரியான 60,000 ஒர்த்து. ஸோ அந்த இது வந்து 3rd ப்ரைஸில் வந்துடும். ஸோ 4th வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேணும்னா ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம், இல்லை வாஷிங் மிஷின் வேணும்னா வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம். 4th வந்து உங்களோட ஆப்ஷன்ஸ் தான், என்ன வேணும்னாலும். ஸோ அதே மாதிரி 5th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி டிவி கொடுத்துட்றோம். அதே மாதிரி 6th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம் வெள்ளி காயின் வந்து ஃப்ரீயாக தரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே புக் பண்ணுற 126 கஸ்டமருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உறுதியான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிராம் ஆஃப் சில்வர் காயின்ன்றது எல்லாருக்குமே கொடுக்குறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.